நேயர்களே, TNPSC விக்டரி சேனல்ல நடப்பு நிகழ்வுகள் வந்து டெய்லி போடுறேன். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். TNPSC குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு குரூப் 1 எக்ஸாம்க்குலாம் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பயனுள்ளதா இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரே நாளில் பார்க்கும்போது புரியாது. திரும்ப திரும்ப நீங்க இந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு 4-5 முறை பார்க்கும்போது கண்டிப்பா மனசுல பதிஞ்சிடும். கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கோங்க. சர்வதேச ஓபன் ஸ்குவாஷ். சுவிட்சர்லாந்தின் கிரீன்ஸ் பகுதியில் ஆண்களுக்கான சர்வதேச ஓபன் ஸ்குவாஷ் தொடர் நடைபெற்றது. இதன் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மகேஷ் மன்கோயன்கர் ஸ்பெயினின் பெர்னாட்டை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். இதன் மூலம் இத்தொடரில் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றவர் எனும் சிறப்பை பெற்றார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் பாரிஸ் நகரில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் ஒற்றை பிரிவில் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரபேல் நடாலும் ஆஸ்திரியாவின் டொமினிக் திம்மும் மோதினர். பரபரப்பாக நடந்த ஆட்டத்தின் முடிவில் நடால் டொமினிக் திம்மை வீழ்த்தி 12வது முறையாக பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்தார். இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை அதிக முறை வென்ற வீரர் என்ற புதிய சரித்திரத்தை படைத்தார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லி பார்டி செக் குடியரசின் மார்க்கெட்டா ஓன்ட்ரோசோவை வீழ்த்தி தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்த இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். வீடியோஸ் வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க. நன்றி.